ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் சேவரிஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வித்தியாசமான ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்ப ஈஸியாக குயிக்காக எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு ரைஸ் வெரைட்டி தான். இப்போ பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை செஞ்சு லஞ்சு கூட எடுத்துகிட்டு போகலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி ரைஸ். எல்லாருக்குமே தெரியும் கொத்தமல்லியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதனால் தினமுமே கொத்தமல்லியை நம்மளோட உணவோடு சேர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ரொம்ப நிறையா சேர்த்துக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் சாம்பார், ரசம், பொரியல் இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாவது நம்மளோட உணவில் எப்படியாவது கொத்தமல்லி சேர்ற மாதிரி பார்த்துக்கணும். நாம் இப்போ இந்த கொத்தமல்லி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கும்பகோணம் சேவரிஸ்க்கு நீங்கள் முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த ரைஸ்க்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கணும். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கொத்தமல்லி அலம்பி ஆஞ்சி வச்சுருக்கேன், நாலஞ்சு பச்சை மிளகா, உப்பு, இஞ்சி, ஒரு அஞ்சாறு பல் பூண்டு. இப்போ இந்த பச்சை மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். உங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரியே உங்களுக்கு மசாலா ஜாஸ்தி வேணும்னா இஞ்சி பூண்டையும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க, அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும். இதை அரைச்சி எடுத்த உடனேயே அந்த கொத்தமல்லியோட அரோமா அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த அரோமா வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூட பசியை தூண்டக்கூடிய ஹார்மோனை தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் கொத்தமல்லி வந்து டைஜிஷனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு வாணலியை சூடு பண்ணிட்டு அதில் 4 டீஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். இந்த நெய் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரைஸில் இந்த கொத்தமல்லியோட இந்த நெய் ஸ்மெல் சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இந்த நெய்யில் தான் வதக்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட தினப்படி உணவில் வந்து 1 டீஸ்பூனாவது நெய் வந்து கண்டிப்பாக சேரணும். அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு நெய் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்போது நெய்யும் எண்ணெயும் சூடாயிடுத்து இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடலப்பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நான் இன்னைக்கு சேர்க்கலை, உளுத்தம்பருப்பை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, இது ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் தான். இதில் வேணும்னா நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா கருகப்பிலை கொஞ்சமாக சேர்க்கணும். கருகப்பிலையும் இந்த நெய்யில் பொரியும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. இது எல்லாம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இதில் விட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போகும். அதுலேருந்து எண்ணெயும் அந்த நெய்யும் வந்து தனியாக பிரிய ஆரம்பிக்கும். அந்த டைத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதோடு மட்டும் இல்லாமல் 5 மினிட்ஸ் நம்ம வதக்கிறதுனால பூண்டு இஞ்சியோட பச்சை வாசனையும் போயிடும். பச்சை வாசனை போய் அந்த அரோமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சைட்லலாம் அந்த நெய்யும் எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ரைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே ரைஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி நல்லா சில்லுன்னு ஆற வச்சிடணும். ஃபேன் காற்றுல வச்சாவது ஆற வச்சுருங்க, அப்போ தான் பொல பொலான்னு இருக்கும். இப்போ வந்து இந்த ரைஸ் ஆற வச்ச ரைஸில் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை போட்டு கலக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரைஸ் வெரைட்டி இது. எல்லாராலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியும். ரைஸ் இருந்தால் போகிறோம், கொத்தமல்லி இருந்தால் போகிறோம், காய் இல்லையே அப்படிங்கிற அந்த கவலையே வேண்டாம். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸையும் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணிவிட்டு பேஸ்ட் தனியாக ரைஸ் தனியாக போட்டு கலந்துக்க வேண்டியதுதான். இந்த மசாலா ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட கொத்தமல்லி ரைஸ் ரெடி ஆகிடுது. இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரைஸ் வெரைட்டியும் கூட. தினமும் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்த நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் வெரைட்டியை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியும் கூட.
இந்த ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு புதிய சமையலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.